फ्रेंड्स இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான பப்பாயா மில்க் ஷேக் தான் நான் பண்ண போறேன். நான் வீட்லயே வந்து மெர்சீட் போட்டு பப்பாயா மரம் வளர்த்து வச்சிருக்கேன். இந்த பப்பாளி வந்து ஹைபிரிட் பப்பாளி தான். இது வந்து நார்மலா ஃப்ரூட் ஸ்டால்ல கிடைக்கிற பப்பாளி. ஆல்ரெடி ரெண்டு பப்பாளி வந்து அனில் சாப்பிட்டுச்சு. இது மூணாவது பப்பாளி. அதனால முன்னாடி நான் பறிச்சிட்டு வந்து வச்சிட்டேன். இப்போ இந்த பப்பாளி ஆட் பண்ணி தான் நம்ம மில்க் ஷேக் செய்ய போறோம். இந்த மில்க் ஷேக் செய்யறதுக்கு தேவையான அளவு சுகர் அப்புறம் வந்து மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பப்பாளிய நல்ல தோலை சீவிட்டு நம்ம இந்த போல்ல வந்து கட் பண்ணி வெச்சுக்கலாம். இந்த பப்பாளியில வந்து சீடே இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு அது காமிக்கிறேன். இப்போ இந்த பப்பாளிய வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஸ்லைஸ் ஆவும் இல்ல நம்ம வந்து மில்க் ஷேக் ஆவும் நம்ம குழந்தைகளுக்கு அடிச்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்தி. இது கண்ணுக்கு தேவையான விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. மற்றபடி நிறைய சத்துக்களும் இந்த பப்பாளியில இருக்கு. இப்போ தேவையான அளவு நான் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன். இந்த ஜூஸ்க்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டுட்டு இத நல்ல ஸ்மூத்தா வந்து இப்ப நம்ம மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் வந்து ஸ்மூத்தா அடிச்சிட்டு வந்துட்டேன். அதோட சேர்த்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் உள்ள மில்க்கும் ஆட் பண்ணலாம் இல்ல ஆல்ரெடி ஃப்ரீசர்ல வச்ச மில்க்கும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஃப்ரீசர்ல வச்ச மில்க் தான் வந்து இப்ப இதுல போட்டிருக்கேன். ஐஸ் கட்டியோட இருக்கு பாருங்க. இப்போ இதையும் வந்து நம்ம மிக்ஸியில போட்டு நல்லா ஸ்மூத்தா அடிச்சிட்டு வந்துருங்க. உங்களுக்கு லிக்விடா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்ல இப்படி திக்காவும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இத ஒரு கிளாஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா அட்ராக்டிவா பப்பாளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த பப்பாளி வந்து சுகர் பேஷண்ட் வந்து நார்மலாவே கட் பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மில்க் ஷேக் அடிச்சு கொடுக்கலாம். மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க கூட இந்த பப்பாளி வந்து அதிகமா உணவுல எடுத்துக்கலாம். பசி இல்லாதவங்க பப்பாளி அதிகமா உணவுல வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லது. அப்புறம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிறைய சத்துக்கள் வந்து இந்த பப்பாளியில இருக்கு. மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட ஒரு சில சத்துக்கள் தான் இருக்கும். ஆனா இந்த பப்பாளியில வந்து எல்லா சத்துக்களுமே இதுல வந்து நிறைஞ்சிருக்கு. அதனால வந்து பப்பாளியை நம்ம உணவுல வந்து அதிகமா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் கண் பார்வை இந்த கேட்ராக்ட் உள்ளவங்கலாம் வந்து இந்த பப்பாளிய வந்து உணவுல சேர்த்துக்கலாம். கண்புரை நோய் வந்து குணமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.